எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1 நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. இன்னைக்கு இந்த கவிதை மேடையை அலங்கரிக்க போற கவிதைக்கு சொந்தக்காரங்க அபிராமி கார்த்திகேயன் என்ற தோழி. கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு ஒரு கவிதையை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. கனவில் வந்தார் வைரமுத்து, இதுதான் அந்த கவிதைக்கு தலைப்பு. அந்த கவிதையில என்ன பேசியிருக்கிறாங்க? விடிய விடிய அவசர அவசரமாய் அமெரிக்க சேவை செய்யும் எனக்கு இன்று இரவில் உறங்க வாய்ப்பு. கண்ணயர்ந்தேன், கனா கண்டேன், வெள்ளை உடையில் நடந்து வந்தது அந்த கருப்பு தீபம். கனவில் வந்தார் வைரமுத்து, எல்லாம் நலமா என்றார். தலையசைத்தேன் நான், பேச மாட்டாயா என்றார். பிரமிப்பு என்றேன் நான். அந்த கருப்பு தாடைகளுக்கு நடுவே வெள்ளை புதையல் காட்டினார். உங்கள் கவிதைகளுக்கு நான் அடிமை என்றேன். அடிமைகளை நான் விரும்புவதில்லை என்றார். உங்கள் விருப்பு பெற நான் என்ன பரிகாரம் என்றேன். அந்த கள்ளிக்காட்டு கண்ணனின் கீதோபதேசம் தொடங்கியது. எடு கணை தொடுவினை, உன் குண்டு குண்டு எழுத்துகளால் இழைத்து போன இந்த தேசத்துக்கு தீனி போடு. மட்கும் குப்பையை எழுது, மயக்கும் கண்ணியை எழுது. கருவறை கண்டு ஆனந்தம் பாடு, மயானம் தொட்டு கண்ணீரை செதுக்கு. உன் மூளை பெட்டிக்குள் முடிந்து வைத்த சிந்தனைகளை அவிழ்த்து கொட்டு. அது மேடு பள்ளம் பாராமல் காட்டாராய் ஓடட்டும். குறைவாய் பேசு, அதிகமாய் படி, அளவுக்கு அதிகமாய் எழுது. காதலியோடு கோபமா, கவிதை எழுது. காசில்லா நேரமா, கவிதை எழுது. சிந்திக்க முடியவில்லையா, அதையும் எழுது. இன்று சிரிக்கவில்லையா, அதையும் எழுது. எழுத்து என்பது இறைவனின் கொடை, அது ஒரு புரட்சி படை, மனிதனின் அற்புத கண்டுபிடிப்பு. அதலால் எழுது, எழுது, எழுதி கொண்டே இரு. உன் எழுத்துக்கள் அத்தியாவசியமாய் இல்லாவிடனும் அனாவசியமாய் போய்விடக் கூடாது. முடித்தார் வெளித்தேன் எழுது கருப்பு தீபத்துக்கு சமர்ப்பணம்னு அந்த கவிதையை நிறைவு செய்திருக்காங்க. அபிராமி கார்த்திகேயன் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இது மாதிரி இந்த மேடையில் உங்களுடைய கவிதைகளும் இடம் பிடிக்க லவ் குரு அட் மை ரேடியோ சிட்டி .com உங்களுடைய கவிதைகளும் மெசேஜ் பண்ணுங்க. மீண்டும் உங்களை நிறைய காதல் நினைவுகளோடு உணர்வுகளோடு நான் சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு.